நீதிமொழிகள் 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். சொல்லிட்டு 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். உன் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். பக்கத்தில் பார்த்து தைரியமா சொல்லுங்க, உங்க நம்பிக்கை மகிழ்ச்சியாகும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னை மகிழ்ச்சியாக்கும்படியாய், நான் மகிழ்விக்கும்படியாய்தான் கத்தர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கையை நான் எதினால் சொல்லுகிறேன், இந்த நிச்சயத்தை நான் எதினால் சொல்லுகிறேன் என்றால், இந்த நம்பிக்கை நான் நம்பி உருவாக்கினதல்ல, இந்த நம்பிக்கை அவரால் எனக்குள் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நான் எனக்குள் உண்டாக்கினதல்ல, நான் எனக்குள் உண்டாக்கினதல்ல. என்னங்க நம்ம உண்டாக்கணும்? இதுவரை அவர் சமூகத்தில் நாம் செய்கிற எல்லாமே அவர் நம்மளை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் செய்யல, என்னை ரட்சித்தது முதல் இன்று வரையிலும் அவர் தான் எனக்குள்ள எல்லாத்தையும் செய்யறாருன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்கிற நம்பிக்கை, இந்த நிச்சயம் எனக்குள் எதினால் வருகிறது என்றால், இந்த நம்பிக்கை நான் எனக்குள் உண்டாக்கினதல்ல, அவர் எனக்குள் உண்டாக்கினது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 22வது சங்கீதத்தின் 9வது வசனத்திலே, நீர் என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில், என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினேன். தாவீது நம்பிக்கையாய் இருக்க காரணம், தாவீது நம்பினான் என்று சொல்வதை விட அவர் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினார். நான் இன்று அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாமே நான் உண்டாக்கினது அல்ல, அவர் எனக்குள் உண்டாக்கினது என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அநேக காரியங்களில் நம்பிக்கை இழந்தது இருந்த நம்ம இன்னைக்கு திரும்ப நம்பிக்கை வைக்க காரணமே அவர் உண்டாக்கினதுனால. ஹல்லேலூயா. இந்த காரியம் உன் லைஃப்ல நடக்காதுன்னு சொல்லியாச்சே, அதுக்கு பிறகு நீ ஏன் இன்னைக்கு நம்புறேன்னு உலகம் கேட்டா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? அவர் நம்ப வச்சிருக்கிறார், அவர் என்னை நம்ப வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை எனக்குள் நான் உண்டாக்கி கொண்டது அல்ல, எனக்குள் உண்டாக்கின நம்பிக்கை எல்லாம் என்னைக்கும் அழிச்சிச்சு. என்னுடைய பலன் இருக்கும் நாட்களிலே, எனக்கு அனுகூலம் இருக்கும் நாட்களிலே நான் அநேக நம்பிக்கைகளை உண்டாக்கி வைத்தேன், அதெல்லாம் அழிந்து விட்டது. அழிந்த நம்பிக்கை திரும்ப எனக்குள்ள வர காரணம் நான் உண்டாக்கினதல்ல, கர்த்தர் எனக்குள் உண்டாக்கின நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும், இந்த நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும். எத்தனை பேர் விசுவாசித்தாமே சொல்றீங்க? எனக்குள் அவர் நம்பிக்கை உண்டாக்கினபடியினால என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், என் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும். அது மாத்திரமல்ல, ஏசையா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் ஏசையா இப்படி சொல்லு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்கிற நம்பிக்கை எதனால் எனக்கு இருக்கிறது என்றால், ஏசாயா அந்த வார்த்தை சொல்லும்போது இந்த வார்த்தை நன்றாக கவனிங்க, நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறார், கர்த்தராகி யெகோவா என் பலனாக இருப்பார். என் நம்பிக்கைக்கு பலனாக அவரே இருக்கிறபடினால என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ரூத்து வயல் நிலத்துக்கு வந்த பிறகு அவள் மகிழ்ச்சி ஆவதும் அவளுக்கு நம்பிக்கை உண்டானதும் எது நிமித்தம் தெரியுமா? கூட கதிர் பொறுக்கிறவர்கள் நிமித்தம் அல்ல, அங்கு வேலைக்கு மேல் கதிர் பொறுக்கிறவர்களுக்கு மேலாய் அதிகாரிகளை நிறுத்தப்பட்டவர்களினாலும் அல்ல, எப்பொழுது போவாஸ் வந்து நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்தாரோ அதுக்கப்புறம் ரூத்துக்கு நம்பிக்கை வந்துச்சு, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்கிற பலன், இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் எதனால் எனக்குள்ள உண்டாகுது தெரியுமா? இந்த நம்பிக்கை உண்டு பண்ணினது கர்த்தராக இருக்கிறபடினால் மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கைக்கு பலனாய் அவரே இருக்கிறபடினால. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் நம்பி இருக்கிறது அவராக இருக்கிறபடினாலும், எனக்கு பலனாய் அவராக இருக்கிறபடினாலும் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், என் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும்.
ஹalleluya ரூத்தின் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாற காரணம் போவாஸ் நிலத்திலே நம்பிக்கையோடு வந்தது மட்டுமல்ல போவாஸ் அவளுக்கு நம்பிக்கையாய் மாறினதுனால ஹalleluya போவாஸ் பலனாய் மாறினதுனால அந்த இடத்திலே வேற ஏதாவது வேலைக்காரங்களோ அல்லது அதிகாரத்திலே இருக்கிறவர்களோ வந்து ஹே நீ இங்க கதிர் பொறுக்கலாம் நீ இங்க வரலாம்னு சொல்லி இருந்தால் அவளுக்குள்ள நிச்சயமான ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்குமான்னு கேட்டா நிச்சயமா வந்திருக்காது எப்பொழுது போவாஸ் வந்து பேசுறாரோ எப்பொழுது போவாஸ் வந்து பச்சமாய் பேசி ஹே நீ செட்டை நிழலுக்குள்ள வந்துட்டேல உனக்கு அவரால் நிறைவான பலன் இப்படி எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாரோ அதுக்கு பிறகு அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு நம்பிக்கை அதனாலதான் பாதத்துல போய் உட்கார்ந்துட்டான் பாதத்துல போய் உட்கார்ந்துட்டான் வயலுக்குள்ள வருவதற்கு கூட பயந்து பயந்து வந்தவள் இப்பொழுது போவாசின் அறைக்குள்ள போய் பாதத்துல உட்கார்றானா அவளுக்கு பலனே இந்த போவாஸ் தான் எத்தனை பேர் இதை காலை நேரத்துல சொல்ல முடியும் என் நம்பிக்கைக்கு பலனின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக போகலாம் ஹாலேலூயா 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 ஆமென் போவாஸை பலனாய் கொண்ட ரூத்தின் வாழ்க்கையே நம்பிக்கையே மகிழ்ச்சி ஆகுமானால் நான் போவாசை அல்ல அந்த பரம போவாசின் பேரில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் ஆமென் ஹல்லேலூயா அவர் எனக்கு நம்பிக்கை உண்டு பண்ணினார் அவரே எனக்கு நம்பிக்கையாயிருக்கிறார் நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே ரெண்டு கரத்தை உயர்த்தி நான் நம்பும் தெய்வம் ஹல்லேலூயா என் நம்பிக்கை இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் அறிந்ததா என் நம்பிக்கை நீங்க மட்டும் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் ஹல்லேலூயா என் நம்பிக்கை ஆமென் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி நான் அவர் மேல் வைத்த நம்பிக்கை இன்று என்னை அவர் சமூகத்தில் மகிழ்விக்குமானால் எந்தெந்த காரியத்திற்காய் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேனோ அந்த காரியத்திலெல்லாம் அப்பா என்னை மகிழ பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய் ஹல்லேலூயா 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 ஹே உன் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று எதனால சொல்லுகிற நான் ரட்சிக்கும்படி அவர் மேல் வைக்க நான் ரட்சிக்கப்படும்படி நான் அவர் மேல் வைத்த நம்பிக்கை இன்னைக்கு அவர் சமூகத்தில் என்னை மகிழ்விக்கிறது என்றா ஹல்லேலூயா அந்த ரட்சிப்பை பெறுகிற நம்பிக்கையே என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் மாறினது என்றா இன்னைக்கு நான் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அதை விட சிறியது ஆமே அதிலே என்னை மகிழ பண்ணிட்டாரு இதில் மகிழ பண்ண மாட்டாரா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அதிலேயே மகிழ பண்ணிட்டாரு இப்படி சொல்லு கேஷுவலா சொல்லுங்க அதுலயே மகிழ பண்ணிட்டாரு இதுல மகிழ பண்ண மாட்டாரா ஹல்லேலூயா நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நீ சில காரியத்தை தேவ சமூகத்தில் வச்சு நம்பிக்கையோட காத்திருக்கிற தேவ பிள்ளை அந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கை ஒரு தராசுல வச்சுட்டு அவர் தந்த ரட்சிப்ப இன்னொரு தராசுல வைங்க நீங்க எவ்வளவு காரியத்தை இங்க வச்சாலும் இந்த தராசு தான்